நாமதேவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாண்டுரங்க பக்தர் இருக்கிறாரு. அவர் தினமும் ஒரு மரத்துக்கீழே உட்காந்து பாண்டுரங்கனை நினைத்து தியானம் செய்வதே வழக்கமாக இருந்தது. ஒரு நாள் அப்படி அவங்க தியானத்தில் இருக்கும் பொழுது அவங்களுடைய மனைவி ஒரு ரொட்டியை எடுத்துட்டு வராங்க அவங்க சாப்பிட்றதுக்காக. அதை பார்த்ததும் நாமதேவர் சரி வச்சுட்டு போ நான் அப்புறம் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு அவங்க மனைவியும் அதை வச்சிடுறாங்க கீழே. அதை வச்சதுக்கப்புறமே ஒரு நாய் வந்து அந்த ரொட்டியை கவ்விக்கொண்டு ஓட ஆரம்பிக்குது. அதை பார்த்ததும் நாமதேவர் பக்கத்தில் ஒரு கிண்ணம் இருந்தது, அந்த கிண்ணத்தை கையில் எடுத்துக்கொண்டு அவரும் அந்த நாயை துரத்தி கொண்டே போனார். நாய் மிகவும் வேகமாக ஓடிச்சு. இருந்தாலும் ஒரு கட்டத்தில் நாமதேவர் அதை பிடிச்சிட்டாரு. பிடிச்சிட்டு நாயை தடவி கொடுக்குறாரு. தடவி கொடுத்துட்டு வாயில் இருக்கும் ரொட்டியை எடுக்கிறாரு. எடுத்துட்டு ஒரு கிண்ணம் எடுத்துட்டு போனார் அல்லவா, அந்த கிண்ணத்தில் இருக்கும் நெய்யை அந்த ரொட்டியில் தடவி மறுபடியும் நாயின் வாயில் வச்சுட்டு அவங்க வந்துடுறாங்க. நாயும் அதை சாப்பிட்டுட்டு போயிடுது. அப்போ அவருடைய மனைவி கேட்குறாங்க, நீங்கள் எதனால் துரத்திட்டு போனீங்க? அந்த ரொட்டியை நாய்க்கே கொடுத்துட்டீங்க, அதுக்காக நீங்கள் எதற்காக துரத்திட்டு போகணும் அப்படின்னு கேட்டாங்க. அதற்கு நாமதேவர் சொல்கிறாங்க, என்னை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு உயிரும் கிருஷ்ணர் தான். ஏன்னா கிருஷ்ண பரமாத்மா கிட்ட இருந்து வந்த ஒவ்வொரு ஆத்மாவும் கிருஷ்ணருக்கு சமம். நான் என்னுடைய கிருஷ்ணரை ஒவ்வொரு ஆத்மாவினுள்ளும் பார்க்கிறேன். பொதுவாக நான் நைவேத்தியம் வச்சுட்டு தான் நான் சாப்பிடுவேன். இன்றும் அப்படி செய்யலாம்னு இருந்தேன். ஆனால் அந்த நாய் கவ்வி கொண்டு போகும் பொழுது சரி அந்த நாயுருவத்தில் கிருஷ்ணர் தானே வந்திருக்காரு, ஏன்னா கிருஷ்ணர் பரமாத்மானா அந்த ஆத்மாவும் கிருஷ்ணர்கிட்ட இருந்து வந்த ஆத்மா தானே அந்த நாயோட ஆத்மாவும். அதனால் அந்த நாயையே நான் கிருஷ்ணராக நினைத்து அந்த நெய்யை தடவி கொடுத்தேன். ஏன்னா பகவானுடைய பிரசாதத்தில் எப்பொழுதுமே நெய் இருக்கணும் அல்லவா, அதனால தான் நான் அப்படி செஞ்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க மனைவி கேட்குறாங்க, நம்ம கிட்ட தான் கிருஷ்ணர் சிலை இருக்கே, நீங்கள் அதுக்கு முன்னாடியே வச்சிருக்கலாம் அல்லவா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, நான் ஒவ்வொரு உயிரிலும் கிருஷ்ண பரமாத்மாவை தான் பார்க்குறேன். அந்த பக்குவம் வந்தால்தான் ஆத்ம ஞானம் கிடைக்கும். எனக்கு ஆத்ம ஞானம் கிடைச்சிருக்குன்னா அதுக்கு காரணம் அதுதான். ஏன்னா நான் எந்த உயிரை பார்த்தாலும் அந்த உயிர் என் கண்ணுக்கு பாண்டுரங்க சுவாமியான கிருஷ்ண பரமாத்மாவாக தான் கண்ணுக்கு தெரியுவாங்க. இதை புரிஞ்சுக்கிட்டா போதும், பரமாத்மாவை எப்பொழுதும் எங்கே வேணாலும் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க நாமதேவர். அவங்களுடைய மனைவியும் இதை பற்றி புரிஞ்சுக்கிறாங்க. இதுவே எல்லா உயிரையும் சமமாக பார்க்கும் நோக்கம். நம்மளும் எங்கே பார்த்தாலும் பகவான் இருக்கிற மாதிரி நம்மளுடைய மனதை பக்குவம் படுத்தி கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.